மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜியை நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்களுக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இப்போ நம்ம இந்த அதிர்ஷ்ட காலர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாருன்னா ஒரு காலர், நான் ஏற்கனவே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன், நீங்கள் சொன்ன பரிகாரத்தினால எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு நமக்கு திரும்ப நிறைய பேர் சொல்கிறாங்களே. நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க ஃபோன் பண்ணுறாங்க, குழந்தை இல்லாதவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ முந்தா நேற்று இந்த குழந்தை திருஷ்டிக்கு சாப்பிடாமல் இருந்தால் சுற்றி கொடுக்குன்னு சொன்னோம். அதை பார்த்து அதுக்கப்புறமா வந்து குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா நம்ம சொல்கிற பரிகாரம் எல்லாமே வந்து எளிமையானவை மட்டும் கிடையாது, ப்ராக்டிக்கலி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பரிகாரம்ஸ். இது பெரிய முன்னோர்களெல்லாம் சொன்ன பரிகாரம். இது ஏற்கனவே பண்ணி பார்த்து சக்ஸஸ் ஆன விஷயம். அதனால் உடனடியாக இது கேட்டவுடனே செஞ்சு பாருங்கள், உடனே நடக்கும். சிறப்பு சாமிஜி. வழக்கம் போல் நம்ம ஷோவில் ரெண்டு செக்மெண்ட், ஒரு அதிர்ஷ்டக்காலர், அப்புறம் இந்த பிரச்சனைக்கான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி நீங்கள் சொல்ல போறீங்க. எப்பவும் போல் எளிமையான பரிகாரம், மக்களுக்கு ரொம்ப எளிமையாக போய் சேர அளவுக்கு ஒரு பரிகாரம் இன்றைக்கி வச்சுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த அதிர்ஷ்டக்காலர் யார்ட்டை நம்ம பார்த்தல. வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பேர் என்ன? ஹலோ. வணக்கம், உங்க பேர் என்ன? ஹரிஹரன். சொல்லுங்க ஹரிஹரன். பிறந்த நாள், நேரம், இடம்? 15/9/89. பிறந்த நேரம்? 9:10 PM. சரி. பிறந்த இடம்? ஹலோ. பிறந்த இடம்? ஆ, பிறந்த இடம் என்ன? ஆ, புரியல. ஹலோ, பிறந்த இடம் எங்க? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா, அயல்நாட்டு அழைப்பாளர். ஆஸ்திரேலியா, சரி. ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கீங்க, ஓகே, பரவாயில்ல. அயல்நாட்டுக்கால நமக்கு வரச்சுட்டாங்க. தனுசு ராசி, 3 நட்சத்திரம் 1 பாதம், துலா லக்னம். 4 குரு, 6 கேது, சூரியன் செவ்வா, 7 புதனும் மாந்தியும், 8 சுக்கரன் லக்னத்தில். சூரியன் 2016 2022 வரைக்கும், அதில் கேது புக்தி முடிஞ்சு இப்போ சுக்கர புக்தி போயின்ட்டுருக்கு ஜனவரி 2022 வரைக்கும். அதனால தான் என்கிட்ட சொல்வேன், எனக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா, அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு, அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், கரெக்டாக சுக்கர ரொம்ப சந்தோஷம். அதனால தான் சொல்கிறேன், ஜனவரி 2022 10ஆம் தேதியோடு உங்களுக்கு வந்து முடியுது. எது எது முடியுது? சுக்கரனோட புக்தி முடியுது. ஸோ உங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, 6 கேது சூரியன், சுக்கரன் வந்து லக்னத்தோடு சூரியன், 4 குரு. லவ் பண்ணுறீங்களா அதானே? அது என்ன கரெக்டாக என்னையே கண்டுபிடிச்சி லவ் ஃபோனாக வந்துகிட்டே இருக்கு? என்ன தான் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு தெரில. என்ன ஒருத்த வந்து காதலுக்கான ஆதரவு கொள்கையை சொல்லிட்டாங்கிறதுக்காக வர்ற போனெல்லாம் காதல் போனவா வரும்? சரியா, ஐடி மாதிரி கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுவீங்க கரெக்டா? ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ண, ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு பேர் எஸ்ல ஸ்டார்ட் ஆகும். எப்படி எப்படிங்க சார் சொல்லிருங்க, பேர் சொல்லிருங்க தெரியுமா? நான் கல்யாணம் பண்ண போறீங்களா? அப்புறம் என்ன, அதுக்கே தைரியம் இல்லைன்னா அப்புறம் எங்க கல்யாணம் பண்ண போறீங்க? தைரியமா சொல்லுங்க. ஒன்னும் வீட்டுல பேசவே இல்லை சுவாமிஜி, உங்ககிட்ட பேசி பொருத்தம்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வீட்டுல பேச. ரொம்ப சந்தோஷம். வழக்கம் போலதான் இந்த தடவை நான் சொல்ல போறது இல்லை, எனக்கு பதிலாக தம்பி சொல்லுவான். என்ன சொல்லலாம்?
நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணிட்டீங்கல்ல ஹரிஹரன், இனி உங்களுக்கு நல்ல நேரம் தான். ஆமா கண்டிப்பா சாமிஜி, அந்த நம்பிக்கையில தான் கண்டிப்பா உங்களுக்கு பர்சனலா கால் பண்றேன், பேசணும் ஹரிஹரன் இருக்கிற உங்ககிட்ட. லைன் கிடைக்கவே ரொம்ப தான் கிடைச்சது, சந்தோஷம். நான் அதுக்காக சொல்லல, காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நேர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான். நல்ல காதலையெல்லாம் அவன் சேர்த்து வைப்பான். உலகின் மிகப்பெரிய இறைவன் அவன் தான், உலகின் மிகப்பெரிய இறைவன். அவனே பிளஸ் பண்ணிட்டான்னா உலகத்தில் வேறு ஆப்ஷனே கிடையாது. அது என்ன, நீங்கள் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க என்றால், நீங்கள் காதலை காதலாய் மட்டும் பார்க்காதீர்கள். இப்போ நம்ம வந்து உறவுகள்கிட்ட நம்ம வந்து அம்மா மேலே வச்சுருக்கிறதும் காதல் தான், குழந்தைங்க மேலே வச்சுருக்கிறதும் காதல் தான், எல்லாமே ஒரு உச்சக்கட்ட பிரியம் அத்தனை பேர் அத்தனைக்கும் காதல் என்று தான் பெயர். இதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்குது. உங்கள் ஐசியூவில் படுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் போய் மனசுருகி நீங்கள் போய் பேசு. நான் பேசியிருக்கேன், 10-20 பேர் எழுப்பியிருக்கேன். நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசுங்க, ஐயா நீங்கள் எந்திரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனசால் பேசுங்க, அவங்க மனசுக்கு கேட்கும். இப்போ நீங்கள் இங்கே இருங்க, உங்கள் மனைவியை நினைங்க, அவங்க மனசுக்கு கேட்கும். நல்லவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது. மனைவின்னு கிடையாது, உங்கள் நண்பனை கூட நினைங்க, மனசார நினைங்கள. டெலிபதின்னு பேர் அது பேர். அதை வச்சு ஒருத்தங்க மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க, அது வேறு விஷயம். ஆனால் நல்ல விஷயம் எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆனால் நான் அந்த வேவ்லேருந்து கரெக்டாக இருந்தால் லைஃப் அழகாக இருக்கும். ஏன்னா அவங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாம் பழிக்கும். சரி, நீங்கள் என்ன பண்ணுன்னா, ரதி மன்மதனுக்கு அபிஷேகம் பண்ணணும். காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலுக்கு போகணும். சுக்கரஸ்தலம் காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலுக்கு போகணும். அதே மாதிரி இப்போ அடையாறு பக்கத்தில் இந்திரா நகர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே காளிகாம்பால்னு ஒரு கோயில் இருக்குது. அடையாறு பக்கத்தில் இந்திரா நகர் காளிகாம்பால், அந்த காளிகாம்பால் கோயிலுக்கு நீங்கள் போங்க. அங்கே பெரிய அம்பாள் வந்து எல்லா வரங்களையும் தருவாள். ஸ்ரீவனத்துக்கு வாங்க, சரியா? நம்ம கல்யாண சுந்தரி அம்பாளுக்கு மஞ்சள் மாலை போட்டு வழிபடுங்க. உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணி அந்த யந்திரத்தை உங்களுக்கு தரும். அதை வாங்கி நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும். அது பண்ணிங்கன்னா இந்த காதல் எல்லாம், ஆமாம், எல்லா காதலர்களும் ஸ்ரீமடத்திற்கு வரலாம். நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை. நன்றி நன்றி சாமி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஆ நன்றி சாமிஜி, ஹரிஹரனுக்கு சிறப்பாகவே ரொம்ப சிறப்பான முறையில் பதில் சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி ஜோதிட நிகழ்ச்சிக்கு வந்து இளைஞர்கள் கால் பண்ணுறது வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் அது இன்னும் உங்கள் ஸ்பெஷாலிட்டி, லவ் பண்ணுற இளைஞர்கள்லாம் இப்போ ஜோதிட நிகழ்ச்சி மூலயமா அவங்க லவ்வை வந்து ஒரு உறுதிப்படுத்திக்கிற நல்ல காதல் அதை சொல்லுங்கள். நல்ல காதலர்கள் தான் நம்மளை தெரிய வருவாங்க. ஆமாம், அதனால் இன்றைய தாந்திரிக பரிகாரத்திற்கு போயிடலாம். அடுத்த நேரம் குறைவாக வராகி அம்பாலை இதில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். வராகி அம்பாலிடம் நீங்கள் அம்பாள்கிட்ட மனசார டெய்லி ஏதாவது பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏதாவது காப்பாற்றுமா என்று சொன்னீங்கன்னா, மம சொப்ன வராகிய நமகா, மம சொப்ன வராகிய நமகா, டஹ 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 ஸ்வாஹா, ஒரு குதிரை ஓடி வர்ற மாதிரி டஹ 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 ஸ்வாஹா என்று சொன்னால் உங்களுக்கு தீரா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். அம்பாள் கனவுல வந்து பதில் சொல்வார். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, மஞ்சள் மாலை சாற்றி சக்கரவள்ளி கிழங்கு நைவேத்தியம் பண்ணும். வராகிக்கு ரொம்ப பிடிச்ச திதி பஞ்சமி திதி, கிழமைகளில் ரொம்ப பிடிச்ச கிழமை வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வழிபட வேண்டும். அம்பாளுக்கு ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வராகி பிரச்சோதயா என்று நீங்கள் சொல்லலாம். வராகிக்காரனுடன் வாயாடாதேம்பாங்க. வராகிக்காரர் வராகி உபாசகர்களோட ஆர்கியுமெண்ட் பண்ணால் கூட அம்பாளுக்கு கோபம் வந்துருமா, அவ்வளோ சென்சிட்டிவ் அம்பாள். வராகியை வழிபட ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்வில் வசந்தங்கள் வர ஆரம்பிச்சிடும். நில விஷயங்களுக்கெல்லாம் வராகி தான் அதிபதி. வராகிக்கு மம சொப்ன வராகி நம டஹ 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 ஸ்வாஹா. சிறப்பு சாமிஜி, அதாவது இந்த மாதிரி ஒரு சில அம்மன்களை பற்றி, அதாவது சாமின்னா பொதுவான பெரிய ஆட்கள் தெரியும், விநாயகர் முருகர் சிவன் கிருஷ்ணர் இப்படி எல்லாருமே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சப்தகன்னிகள் அஷ்டலட்சுமிகள் அவங்கள பிரித்து பிரித்து ஒரு ஒருத்தராக சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கான பரிகாரங்கள் சொன்னீங்க, இதுதான் சாமிஜி உங்ககிட்ட இருக்க பெரிய சிறப்பு. ஆமாம், அதுதான் வந்து எளிதில் நாம் பார்க்கக்கூடிய தேவதைகள். இவர்கள் ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், கீழே இருக்கிற பாட்டம் லெவல் பியூனை ஈஸியாக பார்த்துடலாம். அந்த மாதிரி தான் விஷயம் இது. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், வெற்றிகள் எல்லாம் வந்து குவியட்டும். தமிழ் போலே இந்நேரமும் நம் வந்து நம் இனத்தை நம் மொழியை நம் நாட்டை நினைத்திருங்கள். ஜோதிட நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம் தாய் தமிழே நம் உயிர், நம் தமிழிடமே நம் பெருமை, இதை மனசில் வச்சுருங்க. இந்த நாள் இனிய நாளாகட்டும். மீண்டும் நாளை காலை இதே நேரம் நானும் தம்பி பிரவீனும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.